வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கவிமணி இல்லையாஸ். நான் உங்கள் கவிமணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் வந்து சீக்ரெட் மெசேஜ் அனுப்பிச்சுடுவாங்க. எப்படின்னா ஒரு துணியில் ஒயிட் துணியில் வந்து சீக்ரெட் மெசேஜ் அனுப்பிச்சுடுவாங்க. நம்ம அதை அப்படி இப்படி ஒயிட் ஷீட்டில், அதாவது ஏ ஃபோர் ஷீட்டில் எப்படி நம்ம வந்து சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துருங்க, அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான பொருள் எடுத்துடலாம். என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு, ஒரு சின்ன வந்து மூடி, அதோட ஒரு லெமனு, அதோட வந்து ஒரு பட்ஸ். இது நாலு தான் தேவை. ஏ ஃபோர் ஷீட்டு, லெமனு, மூடி, பட்ஸ், இதெல்லாம் சேர்த்தா இந்த சீக்ரெட் சைட் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து லெமன் எடுத்துருக்குறோம். லெமன் வந்து இப்போது ரெண்டாக கட் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெமனை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த கட் பண்ண லெமனை ஒரு சின்ன மூடியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சு அதோட சாறு மட்டும் நம்ம தேவைப்படும். சாறு தான் நம்ம வந்து தேவைப்படும். அது மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்க, சாறு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் நம்ம தனியாக எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாறு வச்சு பட்ஸ் வந்து அந்த எலுமிச்சம்பழ சாரில் தொட்டு நம்ம ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து நம்ம வந்து நம்மளோட சீக்ரெட் வந்து எழுதணும். ஓகே, இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து கவிமணி ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ரைட்டிங் பண்ணலாம். பாருங்கள், நான் எழுதுகிறேன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கிறங்காட்டிக்கு அது கரெக்டாக தெரியும். கவி எழுதிட்டு இப்போ வந்து கவி மணி ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். எழுதி முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வெயிலில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஈரப்பதம் வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வெயிலில் வச்சுக்கணும். அப்படின்னா தான் நான் வந்து நம்ம அதை மறுபடி யூஸ் பண்ணுறப்போ நல்லா தெளிவாக தெரியும், ஈரமாகவே இருக்கக்கூடாது. பாருங்கள், கவிமணி எழுதிட்டு இப்போ வந்து நம்ம அது கீழே சின்னதாக ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். பாருங்கள், எழுதுன பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். உங்களோட பேர் எழுதலாம், இல்லாட்டி இன்சில் எழுதலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ட்ராயிங் அந்த மாதிரியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா சிம்பிள் தான் அது. ஒரு ஏ ஃபோர் ஷீட் இருந்தால் போதும், ஒரு லெமன் இருந்தால் போதும், ரெண்டு இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏ ஃபோர் ஷீட்டை வந்து ஒரு வெயில் போடுற இடத்துல நம்ம வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். நான் வச்சிட ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு கேண்டில் எடுத்துடலாம். கேண்டில் பற்ற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து லைட் ஹீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரை வந்து ஹீட் பண்ணணும். ஓவராக ஹீட் பண்ணக்கூடாது, பேப்பர் வந்து எரிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. லைட் ஹீட்லேயே பண்ணுங்கள். ரொம்ப கீழே கொண்டு போக வேண்டாம், ரொம்ப மேலே கொண்டு வேண்டாம். மீடியமான சைஸில் பார்த்திங்கன்னா லைட் ஹீட்லேயே பண்ணி நம்ம எழுதின லெட்டரை திருப்பி கொண்டு வர பாருங்கள்.
ஏசப்போ நம்ம எழுதின லெட்டர்லாம் திருப்பி கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் சீக்ரெட் லெட்டர்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.